நினைவு கூறுதலின் தியானங்கள் எனும் புஸ்தகத்திலிருந்து நினைவு கூறுதலை எதிர்நோக்குதல் எனும் தலைப்பின் கீழ் உள்ள மூன்றாவது பாடமாகிய நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு எனும் பாடத்தினை காணலாம். ரீப்ரிண்ட் நம்பர் 3178, ஏப்ரல் 1903, பக்கம் 495. தலைப்பு: நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு. ஆதார வசனம் மார்க் 14:38. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மற்ற காலப்பகுதிகளை காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பாவத்திற்குள் விழுவதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது என்பது வினோதமாய் தோன்றினாலும் நாம் பல வருடங்களாக கவனித்து வந்ததும் மற்றும் மற்றவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்ததும் என்னவெனில், ஒவ்வொரு வசந்த அல்லது இளவேநிற்கால காலத்தின் போதான பஸ்கா காலங்களில் குறிப்பிடத்தக்கதான வீரியத்துடன் சோதனைகள் கடந்து வருகின்றது என்பதே ஆகும். வருடா வருடம் இந்த ஒரு காலப்பகுதியில் அநேகர் அல்லது அனைவருமே இடறி விழுவதற்கு விசேஷித்த வாய்ப்புள்ளதை நாம் கவனிக்கின்றோம். ஆகையால் நமது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உண்மையாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணிடுவோமாக. மற்றும் ஒவ்வொருவனும் தன் சகோதரனுக்கு முன் இடரின் கற்களை போட்டுவிடாதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருப்போமாக. ரோமர் 14:13, எபிரேயர் 2:1. பஸ்கா காலத்தின் போதான நமது கர்த்தர், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது அவரது நண்பர்கள் மற்றும் பின்னடியார்களில் அநேகர், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அது முதல் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். யோவான் 4:51, 60, 66 மற்றும் 67 வசனங்கள். பஸ்கா காலத்தின் போதுதான் யூதாஸ் நமது கர்த்தரை காட்டி கொடுத்ததாக பேரம் பேசினார் மற்றும் கொஞ்சம் பிற்பாடு அதை செய்து முடித்தார். பஸ்கா காலத்தின் போதுதான் நமது கர்த்தர், என் ஆத்மா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்றார். மத்தேயு 26:38. மற்றும் ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியுமளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்றார். லூக்கா 12:50. பஸ்கா காலத்தின் போதுதான் நமது கர்த்தர் சீஷர்களை அழைத்து, மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர் வேதபாரகர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தாம் கொல்லப்படுவார் என்றும் விளக்க ஆரம்பித்தார். மத்தேயு 16:21. அப்பொழுது தான் ஒரு சீஷன் என்பதை மறந்து போவதற்கு ஏதுவாய் பேதுரு சோதிக்கப்பட்டு அவர் கர்த்தரை அழைத்து, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று கூறி அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இவ்விதமாய் இவர் நமது கர்த்தர் தம்மை பலி செலுத்திடுவதற்கு மறுத்து விடுவதற்கு கர்த்தரையும் சோதிப்பவரானார். மற்றும் எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்ற கடிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொண்டார். மத்தேயு 16:22-23. பஸ்காவை புசிப்பதற்கு கூடின பொழுது தங்களில் யார் ராஜ்யத்தில் பெரியவராய் இருப்பார்கள் என்று 12 பேருக்குள் வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்படியாக கர்த்தருடைய நீதியான கடிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொண்டார்கள். மற்றும் அவர்களது பாதங்களை கழுவுவதின் வாயிலாக தாழ்மைக்கான உதாரணத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு ஏதுவானார்கள். ஸ்தோத்திர பாட்டை பாடிவிட்டு அவர்கள் பஸ்காவை முடித்து கடந்து போகுதையில்தான் நமது கர்த்தர் இப்பாடத்தினுடைய தலைப்பாக காணப்படும் நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விடுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தைகளை அவர்தாமே வியாகுலமான போராட்டத்தில் காணப்படும் பொழுதும் இரத்த வியர்வையுடன் தமது சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதும் உண்மையாய் ஜெபம் பண்ணி பலப்படுத்தப்பட்ட போதும் அவர்களிடத்தில் கூறினார். லூக்கா 22:39-46. கொஞ்ச நேரத்திற்கு பிற்பாடு
பிரதான ஆசாரியனுடைய சேவகர்கள் அவரிடத்தில் வந்தபொழுது 11 பேரும் அவரை விட்டு ஓடிப்போனார்கள். சோதனையை பயத்தை அவர்களால் எதிர்க்க முடியவில்லை. மார்க் 14:50. கொஞ்சம் நேரத்திற்கு பிற்பாடு மற்றவர்களை காட்டிலும் தைரியமான பேதுருவும் யோவானும் ஆண்டவருக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்று பார்க்கத்தக்கதாக ஜனக்கூட்டத்தாரோடே கூட போனார்கள். கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவனாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட பேதுரு சபித்து கர்த்தரை மறுப்பதற்கு சோதனைக்குள்ளானார். மார்க் 14:68-71 மற்றும் 71 அதே வேளையில் நமது கர்த்தரும் பிலாத்துவின் முன்னணியில் சோதனைக்குள்ளானார். ஆனால் வெற்றிகரமாய் நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணினார். 1 தீமோத்தேயு 6:14. நமது கர்த்தருக்கான சோதனைகள் அடுத்தடுத்து பின்தொடர்ந்து வந்தது. அவரது சத்துருக்கள் அவர் மேல் துப்பி அவருக்கு முற்கிரீடம் சூட்டி அவரை வைது இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்று கூறின பொழுது அவரால் அவர்களை வியாதியினாலோ மரணத்தினாலோ அடுத்திருக்க முடியும். ஆனால் அவரோ தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் ஜெயம் கொண்டு தம்மை இழிவுபடுத்தினவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். ஏசாயா 53:7. லூக்கா 23:33-37. இத்தகைய நன்றி கெட்ட ஜீவிகளுக்கு மீட்பராக தாம் இருக்கப் போவதில்லை என்று கூட அவரால் முடிவெடுத்திருந்திருக்க முடியும். ஆனால் தாம் பிதாவை வேண்டிக் கொண்டு 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை உதவிக்காக பெற்றுக்கொண்டு தம்முடைய சத்துருக்களை ஜெயம் கொண்டிருக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்த போதிலும் அவர் இச்சோதனையை எதிர்க்க மறுத்தார். ஏற்ற காலங்களில் சாட்சியாய் விளங்கத்தக்கதாக அவர் அனைவருக்குமான மீட்கும் பொருளென தம்மை கொடுத்தார். நமது கர்த்தருடைய மரணமானது சீஷர்கள் அனைவருக்கும் விசுவாசத்தின் விஷயத்தில் மாபெரும் சோதனையாய் அமைந்தது. அவர்கள் மீன் பிடிக்கிற தங்களது பழைய தொழிலுக்கு திரும்பிடுவதற்கு மற்றும் மனிதரை பிடிக்கும் பணியை புறக்கணிப்பதற்கும் ஏதுவாய் சோதனைக்குள்ளானார்கள். யோவான் 21:3-17. இந்த ஒரு விசேஷித்த காலப்பகுதியில் பவுலும் மற்ற அப்போஸ்தலர்களும் கூட பின்னாட்களில் விசேஷித்த சோதனைகளை பெற்றுக்கொண்டவர்களானார்கள். அப்போஸ்தலர் 20:16-11:17-36 பார்க்கவும். கடந்த காலங்களில் நிகழ்ந்த இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது மற்றும் 1874 துவங்கின தற்கால அறுவடை முதல் இன்று வரையுள்ள நம்முடைய அனுபவங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வசந்த அல்லது இளவேனிற் கால பகுதியிலும் நாம் கர்த்தருடைய ஆடுகளுக்காக விசேஷித்த அக்கறை கொள்கின்றோம். இந்த இளவேனிற்கால பகுதியிலும் அப்படியாகவே அக்கறை கொள்கின்றோம். சோதனைகளினுடைய தன்மை என்னவென்று அவைகள் நம் மீது வருவதற்கு முன்பு நம்மால் தெளிவாய் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏனெனில் ஒருவேளை அவைகள் பற்றின அனைத்தையும் நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்வோமேயானால் அவை லேசான சோதனைகளாகவே இருக்கும். ஆகையால் விழித்திருங்கள் மற்றும் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள். ஏனெனில் ஆயத்தமாய் இருப்பது மாத்திரமே ஒரே பாதுகாப்பான வழியாகும். காரணம், உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கின்றான். அவன் உங்கள் பலவீனங்களை அறிவான் மற்றும் அதை பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாய் காணப்படுகின்றான். நாம் ஜெயங்கொள்ளுவதற்கு நம் அனைவருக்கும் நம் இருதயங்களில் ஆவியின் கிருபைகளும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கர்த்தருடைய கிருபையும் அவசியமாய் உள்ளது. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என் ஆத்துமாவே விழித்திரு, 10,000 சத்துருக்கள் எழுந்துள்ளனரே, பரிசு நின்று உன்னை திசை திருப்ப பாவத்தின் சேனைகள் பலமாய் சூழ்ந்து நிற்கின்றதே. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12. வீட்டெஜமானையே பெயெல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா?
மத்தேயு 10:25 இயேசு பிலாத்துவுக்கு பிரதித்திரமாக பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. இது அவரது சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களின் விஷயத்திலும் உண்மையாய் இருக்கின்றது. யோவான் 19:11. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. மத்தேயு 10:36. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். மத்தேயு 5:11-12. இந்த உலகத்தின் தேவனானவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிறான். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஆமேன்.